Kedurasar, Munmi Nenda Kedurasar, Pakuvam tabarada padamana yeri vaartu Pakuvani vaargave Kata Pakuvani vaargave Pakuvam tabarada padamana yeri vaartu Pakuvani vaargave Valiyayam Pakuvani vaargave Orang yang ujar begini, orang yang kagum, orang yang seriaga teriak. Adanya umi, ini barangnya.
யார் யாரோட சேர்ந்தா சிறப்பு, யார் யாரோட சேராவிட்டால் சிறப்பு என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக பல நூல்களிலே எழுதிவிட்டு சென்றதை இன்று நாம் பல மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களே, யார் யாரோட சேர்ந்தா சிறப்பு, எது எதோட சேர்ந்தா சிறப்பு இல்லை அப்படிங்கிற சொன்னாங்க பாருங்க. மாடி இல்லாத வாழ்வும், மதி இல்லாதவன் வாணிபும், நல்ல நாடி நான் நடத்தும் செங்கோன்மையும், கூடு குறுமில்லா வித்தையும், குணமில்லா பெண்ணும், தந்திகள் இல்லா வீணை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. தாங்களிடத்தில் ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் பாருங்களே, வாதி பிரதிவாதி ஒண்ணு இருக்கு. ஆமா, வாதி பிரதிவாதி. நான் வாதியா இருக்கப்போ நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நீங்க வாதியா இருக்கப்போ நீங்கள் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். இதுதான் வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசணும், அதை நீங்க உள்வாங்கிக்கிறணும். என்ன காரணத்திற்கு? அதுக்கு தகுந்த பதிலை கூறுவதற்காக நான் பேச வேண்டும், அதை நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்திற்கு? அதுக்கு தகுந்த பதிலை நான் கூறுவதற்காக. இதுதானே வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசுறீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதுவரையிலும் வந்த அழகு தம்பி ஒரு வார்த்தையாக வள்ளியை பத்தி தவறாதுன்னா வாங்க போங்க. வள்ளி நாயகம் தாங்கிடத்துல சிறு விண்ணப்பம். கண்டிப்பா விண்ணப்பிள்ளைங்க இருக்காங்க, மரியாதை மரியாதை கொடுத்தேன். காரணம் உனக்காகவா? தாங்க ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் தலைவி வள்ளி என்ற கதாபாத்திரம். அதற்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அது மட்டுமல்லாது திருச்சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஞான பயிர்கள், அவர்களுக்கெல்லாம் மரியாதையும் மதிப்பும் கொடுத்து உங்களை வாங்க போங்கன்னு மரியாதையை கொடுத்து பேசுறீங்க. போய் போயிட்டு கைய முறுக்குல பண்ண கோபம் துருக்க பேசாம டப்பு நடிச்சு விடுவேன். ஒரு நேரத்துக்கு போல இருக்க மாட்டேன் நானு. சரியா ஒரு விஷயம் தெரியலீங்கன்னா சுவாமி எனக்கு புரியல, எனக்கு விளக்கங்கள் சொல்லு நான் சொல்றேன். அதோட கைய முறுக்கி பல்ல கடிச்சு அத அடியிலே முட்டி பிறப்பவர்கள் அடிமுட்டார். இதுக்கு கூட விளக்கம் தெரியலையே. நீ அங்கிருந்து வள்ளியில் பேசுறது போட்டு நல்ல படிச்சா மாதிரி கூட பேச மாட்டாங்க. அப்படி சொல்லுங்க, புரியுதா? அங்கே கேளு, நீ அங்கோட பிறக்கல, நீ ஒரு அனாத கழுத. நீ வந்து இப்ப ஒரு விவசாய பேசுறேன்னா மற்ற மொழிகளுக்கு ஆனா கிழக்குங்க திசைக்கு இன்னும் நான்கு அர்த்தம் இருக்கிறது. மொத்தம் அஞ்சு பேர் இருக்கு. கிழக்குங்கிற பூர்வம் கிழக்கு என்ற
உனக்கு என்றாலும் கிடைக்குதான், ஐந்து என்றாலும் கிடைக்குதான், பிசாதி என்றாலும் கிடைக்குதான், பூர்வம் என்றாலும் கிடைக்குதான். பழகிட்டான் பூர்வம் சொல்லலாம், பிசாதின்னு சொல்லலாம், பிசாதி உனக்கு குணத்தின்னு சொல்லலாம், உனக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. ஒரே ஒரு கேள்வி, ஐந்து வகை விளக்கம் இருக்கிறது. இது மட்டுமல்ல, அழகு ஒரு வார்த்தைக்கு ஒன்றிலிருந்து 25 90 அர்த்தங்கள் இருப்பதாக சூடாமணி நிகழ்ந்து சொல்லுது. சூடாமணி நிகழ்ந்து சொல்லுகிறது. இவ்வளவு படிச்சா எப்படி இருக்குமா கோபப்பட்ட சொல்ற? ஏன் நான் தழுதன்னு சொன்னேன் கேளுங்க. தழுது என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு, அழகான பெண்ணு சொல்லிருக்கேன். தமிழ் அகராதி சொல்கிறது யாம் சொல்லவில்லை. இதுக்கு கூட விளக்கம் தெரியலையே. நீ அங்கிருந்து வெக்கம் இல்லாம வள்ளி வேஷம் போட்டு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, யார் உங்க அப்பா? நம்பி தலைவர். அவர் தான் அப்பான்னு உனக்கு சொல்லி கொடுத்தது யார்? எங்க அப்பா தான். நான் தான் எங்க அப்பான்னு சொன்னாரா? நான் தான் உங்க அப்பான்னு சொன்னாரா? அம்மா அப்படி சொல்லுங்க. அப்பாங்க அவருடைய பெக்க காரணம் வந்தவரா? வளர்ப்பு தந்தைங்க. அது வரலும் தெரிஞ்சிருக்கியா? வளர்த்த அப்பாவை கேட்கல. வேற கொண்டே குழந்தைய கொண்டே வந்தேன். எத்தனை குழந்தைய வளர்க்கறது, எங்கெங்க வளர்க்கறது, பிறந்த நாளைக்கு போறதா, இங்க இருந்து வர்றதா, அங்க இருந்து போறதா, எத்தனை குழந்தை வளர்ப்பாரு, வளர்த்து பெரிய ஆளாக்கிவாரு. யாரு அந்த அங்க குழந்தை வளர்த்தே கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் வளர்த்த அப்பா கேட்கல. உன்னை பெக்க காரணம் அந்த அப்பா யாரு தெரியாது? அது தெரிஞ்சு அங்கேயே இருந்திருக்காரா? நீங்க ரொம்ப நந்தி மோகினி உன்னை பெற்றவங்களா? எத்தனை தாய்மார்கள் கொண்டு கொடுங்க. வளர்க்க மாட்டேன் வளர்த்த அம்மா கேக்கல. உன்னை பெத்த அம்மா யாரு தெரியாது? கேட்டுக்கங்கம்மா சவுடால. பெத்த அம்மா தெரியல. நான் தேவலா பேசுறேன். நான் தேவலா பேசுறேன். என்னை தேவலா பேசுறது சொல்றீங்க? நீ யாரு? தூக்கி வளர்த்தவன் யாரு? இந்த இடத்துல அனைத்தும் யா மறிவோம். எனக்கு தெரியுமான இதில்ல நான் யுகத்திலேயே யாராரு யாராரு பிறந்தாங்க, யாராரு யாராரு பிறக்கல, அத்தனை யாம் அறிவோம். கந்தனுடைய பெருமையை பேச வந்த ஒரே காதுகாவை விட்டு வச்சிருக்கிறேன்.
Ya, lari enak udah ya lah. Ya, sami.
Kupu kupu kayak gini ya. Anda pondo jualan. Sani. Yelar. Irama. நாக்கான பூச்சியும் மூட்டை பூச்சியும் புள்ள பூச்சியும் எட்டுக்கால் பூச்சியும் கொசு வையும் சுத்தருமையும் போட்டு நான் என்ன பேச மேல பாஜமா எடுப்புலே இதுக்குத்தான் சொல்லியிருக்க நவுன தயாரங்களா பண்ணுமே பண்ணலாம் பிரக்கல வேற அசிமி தேவர்கள் பண்ணாங்க அவங்க கூட பாருங்களே அவங்க ஓட அதை அப்படி பண்ணுங்க தம் சாமி இது கவலை இல்லன்னா சாமி நாலு வட்டம் வச்சிருவாரு ஒரு வட்டம் போட்டு என்னப்பா நீங்க எங்கள்கிட்ட சம்பளத்தை போட்டு என் சம்பளம் பண்ணி கோத்துவேடா போன போது சாம முறம் சம்பளம் தான் முக்கியம் இந்த யுவத்தை முதல் நல்லாத்தான் பேசணும் நீங்க காரை என்ன பத்தி பேச போறீங்க வீச்சு புரோட்டா சாப்பிட்டது என்ன கதை நடந்தது ராமாயணம் ராமருக்கு அப்பா தயரதன் தயரதற்கு எத்தனை மனைவி 60,000 மூன்று மனைவி இருக்காங்க அங்கே ஆரம்பித்த மனைவி மூன்று மனைவி பேர் சொல்லுங்க கையை கோசலி சுமத்திர என்று சொல்லக்கூடிய பெண்கள் பிள்ளைகள் இருக்காங்களா இருக்காங்க எத்தனை பேர் 4 பேர் பேர் சொல்லுங்க ராம லட்சுமண பரத சத்ருகுணன் அந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி பதில் சொன்னா நான் ஏன் ஜெண்டை ஓடுறேன் சரியா இந்த மாதிரி வந்தமா நல்லா போகுதா விதிகள் கொட்டிக்கிட்டோமா மகாலட்சுமி மாதிரி வேஷம் போட்டோமா 10 பாடல் இனிமையா பாடினோமா ஒரு ஆட்டம் போட்டோமா ஒரு பரதநாட்டியமா காலையில வீங்கினோமா வீட்டுல தூங்கினமான்னு அதை விட்டுட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத என்ன கேக்குறேன் என்னை ஆள்பவரும் கிடையாது அதை கூட கிடையாது நீ என்ன அம்மா கொடுக்கு வாண்டா வரணும் போண்டா போகணும் போண்டா காலையில சாப்பிடணும் வாய்க்கு வேணுமா போகலையா போண்டா நான் உன்ன சொன்ன நீர் உன்ன சொல்லு சரியா சரி இந்த நாலு பேர் இருக்காங்கல்ல நாலு பேருக்கு அப்பா யார் சொன்னீங்க தயரதன் சொன்னீங்க நாலு பேரும் தயரதன் பிறந்தாங்களா பிறக்கலையில அண்ணே அழகிய சமய கதை நான் கேட்ட கதை கூறாமே எப்படி வள்ளி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கலையோ அதே மாதிரி நான் கேட்கிற கதைகள் கூறா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்காதவரா கதையை நான் கேட்கிறேன் கேட்கிறேன் இந்த நாலு பேரை இந்த நாலு பேர் கூட அந்த தயாரிப்பு பிறக்கல பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா வள்ளியம்மாவை கை எடுத்து வாயை பத்தி பின்னாடி போய் கிட்ட சொல்றாரு நீ சரியான ஆளு
என்னை மட்டும் நீ என்ன வேணாலும் பேசு, என் மண்டபடி முடிஞ்சோன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சா ஓ திறமை என்ற காத்து, அப்படி திறமைய உன்னால காட்ட முடியலையா சீதை அப்படிங்க அறவே மதிக்கல, சுத்தமா மதிக்கல. என்ன நடந்துச்சு? உலக மக்கள் தவறா பேசக்கூடாது. அக்னி இறங்கச் செய்தான் யாரு? வேதவேந்து மாயசிரி உள்ளே இறங்கினார்.
உண்மையான சிலை வெளியில வந்துட்டாங்க. அப்ப ராவணன் சாவுக்கு காரணம் யாரு தெரியுமா? வேதவதியே, வேதவதியே, வேதவதியே. போதுமா இன்னைக்கு கதை வேணுமா? நான் சொன்ன கதை பதினெண் புராணம் புத்தகத்துல இருக்கு, நீ படிச்சுட்டா. இது தெரிந்த புராணம் தெரியாதது. பெண்கள் மேல ஆசை வச்சு ஆசை வச்சு அவரோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே தன்னோட அக்கா போய் கேக்குறாரு, அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் கேக்குறாரு. அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கலையாப்பா. நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தாண்டா, என்னை அனுபவினு அக்காவே சொல்றாங்க. அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேக்குற அளவுக்கு அவன் இவ்வளவு மோசமானமா இருக்குமே, இனிமேல் நம்ம இந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில ஏந்தி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை திரு பக்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவணம் முத்துக்குரு வித்துக்குருவரை என போதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறார். அருணை என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடுவிட்டு கூடுவாய் தன்மை உண்டு. மீனாட்சி அம்மன் தொல்லை கிளியாக எப்படி வந்து நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? மீனாட்சியுடன் மீனாட்சியில ஆரம்பத்தில் இருந்தவன் யார் தெரியுமா? சண்டமாதர் அளிப்பதற்கு தடாதகை பிராட்டி பிறந்தார். சண்டமாதர் ரெண்டா கிழிச்சார். ஒரு பக்கம் வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்லை ஆயுதமாகவும் கிளியை தோழியை வைத்திருக்கின்றார். ஆரம்பத்திலே மீனாட்சி தோழியில இருந்த கிளியாரு சண்டமாதனி, சண்டமாதனி, சண்டமாதனி. அருணகிரிநாதருக்கு தனிப்பட்ட தெரிந்த ஒரு ஆண் தெரியாது. உன் கூட கடவுள் யாரு? கொஞ்ச நஞ்ச ராஜகமா உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் சூரபதுமனுக்கு. கடைசியில் வந்து பேசுகிறார்களை போடும்போது அதுக்கு தகுந்த ஒரு வள்ளியை போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. ரெண்டு பாட்டு பாடிச்சு நல்ல பரதம் ஆடியாச்சு, அருமையாக ஆடினாது, நல்லா பாடிச்சு. அதுக்காக இப்படி போட்டு நாடா தம்பி சீமா சங்கடமா கேட்டீங்களா? இப்படி நல்ல நடிகர்களை போட்டு பேசுகிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு இப்படி பேச தெரியாமல் ஒரு வள்ளியை போட்டு நாடகம் கெட்டு போச்சேன்னு பெட்டிக்காரன் சொல்கிறார். புரியுதா?
இனிமே படி, நல்லா படிச்சுக்கலாம், மேடையில சும்மா வந்து நிக்கிறது பேசல, படிச்சு பேசல. இருந்தாலும் அதாவது நீங்க புத்தி சொல்றது அறிவுரை சொல்றதுன்னா பிள்ளைய உள்ள மேடைக்கு கூட்டி அடிங்க உதங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஆனா அப்படி 2000 3000 4000 பேர் உட்காந்து நாளாக பார்க்கிற இந்த இடத்துல மக்கள் மத்தியில இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படும். இது மாதிரி மற்றவர்கள் முன்னிலையிலே நீங்க புத்தி சொல்றதோ அறிவுரை சொல்றதோ வேணானே, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கல. தப்பெல்லாம் இல்ல, நீங்க சொல்ற நியாயம் தான். ஆனா அது ஒரு முதிர்ச்சியானவங்களா இருந்தா நீங்க சொல்ற நியாயம், இது வளர்ந்து வர்றவங்க இந்த வயசுல இவ்வளவு நிறைய தெரியுது. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேச முடியல. என்ன காரணம்னா, இந்த இடத்துல சொன்னாக்க அதுக்கு தேடல்னு ஒண்ணு வரும், படிக்கணும். இப்படி பேசிட்டாலே என்னத்த இவர் என்ன நினைக்கிறதா அப்படின்னு நம்மள மதிக்காது. அப்படி சொல்லுங்க, அனுபவப்பட்டேன். உங்க பேச்சுக்கு வர போறேன்னா ஞான நிலை பாட போறேன்னு அர்த்தமா? கேளுங்க, நான் சொன்னேன் ராமநாயசன் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கி போனார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க ராமநாயசன் தூக்கிட்டு போனது வேதவதியை தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, ராமநாயசன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனார் அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? நீ கதையை கவனிக்க இல்லையா? வேதவதிங்க மாயா சீதையா வந்தா? இந்த மாயா சீதையா வந்தாலா உண்மை அதை நான் கேட்கல. ராமநாயசன் தூக்கிட்டு போனது யாரு தூக்கி போனாரு? தூக்கிட்டு போன சீதையை. அப்படின்னா வேதவதியை தூக்கி போகல, பேசுறீங்க. என்ன சொன்ன உங்களுக்கு அதுக்காக வந்து இப்படி அந்த பொண்ணை திசை மாத்திட்டு பாக்குறீங்களா? அப்புறம் என்ன சொன்ன அப்படி தப்பா அப்படி என்ன பேசினாங்க? ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போகும்போது நைட்டி போட்டுருச்சா? அதுதான் சீதையை தூக்கிட்டு போற சேலை தூக்கிட்டு மீனாட்சி அம்மன் தோளிலிட்ட கிளி அருணகிரிநாதன் என்ற கிளின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சண்டை வாங்க எங்க அவன் நடுவில் எப்போ வரே எப்ப வந்த மரியாதை நாகரே பேசுவாங்க 10 பேர் கை நட்டாங்க இவர் ஒத்துக்கிறாங்க எது வேணும் பேச வாயில் வந்து நான் பேசி பேசிய எந்த புத்தகத்தில் நாகருக்கு நடுவில் நெடுவிருக்குது அருணகிரிநாதன் என்ற புத்தகத்தில் நடுவில் நெடுவிருக்கா? நீங்க நாகர்
இந்த மாதிரி பேசுற வள்ளியை